நான் டேரக்டர் ஜிஎன்ஆர் குமரவேலன், வாகா படத்தோட டேரக்டர். வாகா எனக்கு வந்து ஃபோர்த் ஃபிலிம். ஹரிதாஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு ஒரு என்ன ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ற எண்ணம் இருந்தது. அது காரணம் வந்து எனக்கு போன படத்தில் கிடைச்ச ஒரு அப்ரிஷியேஷன், அண்ட் அதனால எனக்கு நிறைய பொறுப்புகள் அதிகமான மாதிரி நான் ஃபீல் ஆனேன். அதே சமயத்தில் ஒரு விஷயம் நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. வாகா இதில் நான் பிஎஸ்எஃப் சோல்ஜராக நடிக்கிறேன். நிறைய ஸ்கிரிப்ட்ஸு வந்த டைமில் வாகாங்கிற ஸ்கிரிப்ட் டிரெக்டர் ஹரிதாஸ் டிரெக்ட் பண்ணவர், ஜிஎன்ஆர் குமரவேலன் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் ஆரம்பித்த உடனே வேறு ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டார். அண்டு அதுதான் நம்ம காஷ்மீர். ரோஜாக்கு அப்புறம் காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணுறோங்கிறது வந்து ஒரு புது விஷயமாக இருந்துச்சு. ஃபேமிலியில் வந்து எங்கள் சித்தப்பா வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காரு. ஸோ அவருடைய நான் அடிக்கடி நான் ஏர்ஃபோர்ஸ் போயிருக்கேன். அவர் வந்து லைக் அவரோட அங்கே ஒரு நான் ஹீரோவை மாதிரி தான் அவர் பார்ப்பேன் நான். அண்டு அங்கே வந்து லைக் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பார்டரில் நடக்கும்போது விஷயங்கள்லாம் அவரோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா அவங்க நிறைய பேர் அவங்க கனெக்டிவிட்டி இருக்கவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பெங்களூரில் போயிட்டு ஒரு 6 மந்த்ஸ் ஸ்டே பண்ணும்போது அங்கே நிறைய என்னுடைய கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வித்யா மீன் மேஜராக இருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் பீங் ஜவானாக ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்மியை பற்றி படம் பண்ணுவோம் அப்படின்னு தான் முதல் நினச்சேன் நான். சரி, அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு பார்டரில் போயிட்டு நம்ம கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வருவோம் அப்படி சொல்லி நான் போனேன். பட் எனக்கு அங்கே போகும்போது தான் எனக்கு என்ன டோட்டலாக ஒரு வேறு ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. என்னென்னா அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் உண்மையாக எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சுது. கேரக்டர்ஸ்னு வரப்போது நான் டிரெக்டர்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஜென்ரலாக என்னோடய கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கிற நிறைய விஷயங்கள் பேசுவேன். அண்டு அந்த விதத்தில் வந்து அவர் என்கிட்ட சொன்னது ஒரு விஷயந்தான், விக்ரம் உங்களை வந்து நான் சூஸ் பண்ணது இந்த இந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காடுறீங்க, ஸோ நீங்கள் அப்படியே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஓகே சார், அது ஓகே, பட் ஃபிசிக்கலாக அது ஓகே, பட் எப்படி மென்டலாக இது என்ன இது எதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்பேன். ஏன்னா அவர் போய் போய் நிறைய சோல்ஜர்ஸை போய் மீட் பண்ணிட்டு வருவார். ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஃப்ரண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மீறி ஒரு ஒரு வார்னு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அதான் அவங்க வந்து ஒரு எதிரிகளை சந்திக்கிறது. ஆனால் எந்த நேரமும் 24 மணி நேரம் வருஷத்தில் 360 நாளுமே எதிரியை பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்க தான் பிஎஸ்எஃப். நிறைய பேர் கேட்டாங்க என்னது ஸ்டபிள் இருக்குது, தாடி இருக்குது, எப்படி ஒரு பிஎஸ்எஃப் சோல்ஜருக்கு இருக்கும் அப்படின்னு நான் கூட கேட்டிருப்பேன். ஏன்னா அது வந்து நம்மளோட இக்னரன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அது ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஷேவ் பண்ணி இருக்கணுங்கிற வந்து சட்டம் வந்து செக்ரிகேட் ஆகப்போது பிஎஸ்எஃப்ங்கிறது வேறு, ஆர்மிங்கிறது வேறு. ஆர்மிங்கிறது வந்து ஒன்லி டைம் ஆஃப் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆர்மி அலர்ட் ஆவாங்க. பிஎஸ்எஃப்ங்கிறது வந்து எப்போவுமே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு அவங்க. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ரொம்ப நாள் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, பார்டரில் இருப்பாங்க. ஸோ நிறைய அவங்களோட ஃபூடு இருக்கிற சில நேரத்தில் குளிக்காமல் கூட இருப்பாங்க 1 மாதத்துக்கெலாம். ஸோ அந் அப்படி இருக்கப்போது அவங்களுக்கு வந்து ஷேவ் பண்ணுங்கிற கட்டாயம் இல்லை, முடியை கரெக்டாக ஷார்ட்டாக வச்சுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன். ஊரை விட்டு வரும்போது வாழ்க்கையில் உயரமான இடத்துக்கு வரப்போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி யாருமே இல்லாத உயரமான இடமாக அது இருக்கும்னு நினைக்கல. Location is beautiful.
I think you can say Kashmir is a mini Switzerland because it's so beautiful, the scenic, the trees, the stream flowing in between such huge pine trees or the greenery, it is beautiful. I think apart from anything else, I can say it's a beautiful place. So, ango 10 days rana panita na vandute en cousin ta sollite I want to go shift to another place appdi sollite where BSF oda camp ku ponu appdi sonna avanga udane enna pannanga romba appreciate pannite romba encourage pannanga like correct idhu maari vishayam pandrathu romba inna better ah irukum sollite enna they put me to another place. நான் அங்கே போனேன். நான் ஜம்முவில் ஒரு முக்கியமான இடம் அது. ஸோ அங்கே போயிட்டு நான் ஒரு 1 week ஸ்டே பண்ணேன். நான் ஒரு ப்ராப்பர் பெர்மிஷனில் தான் போனேன். ஸ்டே பண்ணும்போது அங்கே இருக்கிற ஜவான்ஸ் ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணும்போது நம்ம எடுத்திருக்கிற கதை வந்து ஒரு சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் தோணுச்சு. டிஃப்ரெண்ட் டிரெக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ்னு வரப்போது அதில் இதுலேயும் வந்து தாயங்கள் இல்லாமல் லைக் கரெக்டாக டிரெக்டர் என்ன கேட்குறாரோ, எனக்கு அல்டிமேட் டிரெக்டர் தான், அவர் என்ன கேட்குறாரோ அது கொடுக்கணும். ஸோ அதனால் ஒன்ஸ் ஒரு ஸ்கிரிப்டை ஓகே சொல்லிவிட்டு அது உள்ளே இறங்கிட்டேன்னா திரும்பி பார்க்குறதே இல்லை. அது வந்து அவர் டிரெக்டர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், அவருக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குவேன். ஸோ இந்த வாகா கதை ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னென்னா எந்த காஸ்டிங்கை பற்றி யோசிக்கும்போது எந்த ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் பட்டது. வேர் ஈ ஹேவ் டு பேலன்ஸ் ரொமான்ஸ் போர்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு விஷயமாகட்டும், அந்த ஆக்ஷன் போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு நாட் மச் ஆஃப் சாய்ஸ் ஆன திங். எனக்கு அது ஏன் தெரியல, சடனாக எனக்கு வந்து விக்ரம் பிரபுன்ற ஒரு விஷயம் வந்து கண்ணால் நின்றுது. நான் அவர்கிட்ட சரி போய் ஸ்கிரிப்டை ஒரு நாள் மீட் பண்ணி சொன்னப்போ, சார் நான் உண்மையிலே எதிர்பார்க்கல சார் இது மாதிரி, பட் வெரி எக்ஸைட்டிங் அது அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் வேர் ஐ தாட் ஓகே இது வந்து ஒரு விஷயம் அமையுது இல்லை நம்மளுக்கு எல்லாமே, ஐ திங்க் நம்ம இதை வில் கோ ஹெட் வித் திஸ் அப்படிங்கிறது அங்கே தான் நான் டிசைட் பண்ணேன்.
வாகாக்கு ரொம்ப நாள் தேடினது வந்து ஹீரோயின் தான். ஏன்னா இதில் வந்து ஒரு காஷ்மீரி கேர்ள் லுக் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து நம்ம ஊருக்கான ஒரு ஒரு சாயலும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டைரக்டர் ஆல்மோஸ்ட் 3-4 months எடுத்தார் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது அந்த காஷ்மீரி பொண்ணுங்கிற நம்ம ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங் ஆர்டிஸ்ட் போடக்கூடாது, நம்ம இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் டேலண்டட் பீப்புளெலாம் இருக்காங்க, பட் அவங்கள போய் நம்ம காஷ்மீரில் வச்சு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆடியன்ஸ்க்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு படத்தில் பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்டோ இவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கள்ல, இந்த பொண்ணு வந்திருக்காங்களே, இப்படி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. தே ஷுட் நாட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் திஸ் கேரக்டர். அந்தப்போ எனக்கு ஒரு நியூ ஃபேஸுங்கிற விஷயம் தேவைப்பட்டது. அப்படி ஆடிஷன் பண்ணி வந்தவங்க தான் ரண்யா. ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் அ ஃபோட்டோ ஷூட், ஸோ த ஃபோட்டோ ஷூட் வாஸ் டன் அண்ட் தென் போஸ்ட் த ஃபோட்டோ ஷூட் I was given dialogues to learn and to a small motion test I had. So my director had given me the dialogues and I went through the dialogues. I had somebody by my side helping me, and so I understood the meaning of the dialogues, and then I went in and then I said, sir, I'm ready. So I had a small video test. Then after that, sir called for a third round where he wanted me to see the pair with Vikram. So that was my third round, and after the third round, after I was called to meet Vikram and, you know, see how, and after the director saw the pair, so finally I get a green signal saying, yes, you're a part of this film. அப்புறம் பெர்மிஷன்ஸ் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் வந்து, காஷ்மீரில் அவ்வளோ ஈஸியாக ஷூட் பண்ணிட முடியுமா? ஏன்னா ஒரு சாதாரணமாக போயிட்டு ஒரு சாங் எடுத்துகிட்டு வந்துடலாம் காஷ்மீரில், ஒரு 4-5 நாளுங்கிறது ஓகே, மேக்ஸிமம் 10 நாள். ஒரு 40 நாளைக்கு மேலே போயிட்டு உள்ள ஒரு படமே எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா அது எப்படின்னு பாசிபிள்னு கேட்டாங்க. அது வந்து லைக் அதுவும் என்ன, அகெயின் ஒன்ஸ் அகெயின் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கொடுத்த தைரியமும் அவங்க கொடுத்த ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வந்து இந்த ஸ்கெடியூல் பண்ணி இது இவ்வளோ நாள் இங்கே இவ்வளோ நாள்னு சொல்லி ஒரு பிரேக்கப் கொடுத்துட்டேன், பட் அதை வந்து உள்ளே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி யார் அங்கே பிடிச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அது ப்ராப்பர் பர்சனை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து அவங்கள உள்ளே இறக்கி பெர்மிஷன்ஸ் ப்ராப்பராக வாங்கினாங்க. பட் நாங்கள் ஷூட் பண்ண பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா நாட் ஈவன் ஹிந்தி மூவிஸ் கூட அந்த இடத்துலலாம் சில இடங்களில் ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ இட் இஸ் பீன் வெர்ஜின் லேண்ட்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து நாங்கள் அங்கே 42 நாளும் நாங்கள் நிம்மதியாக பண்ணது காரணம் வந்து இந்தியன் ஆர்மி. ஸோ பிக் தேங்க்ஸ் டு தெம். இந்த படம் 69 டேஸில் முடிச்சிட்டோம் ஃபுல் மூவியை. பட் அதில் வந்து ஆல்மோஸ்ட் 40-42 டேஸ் கிட்ட காஷ்மீர்லேயே போய் ஷூட் பண்ணோம். ரொம்ப அழகான ஊர். சில இந்த டெரரிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால அங்கே வந்து டூரிஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் டூரிஸ்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நாங்கள் வந்து ஒர்க்கிங் டூரிஸ்ட்டாக போனோம், அதனால் பெர்மிஷன்ஸ் அது எதுன்னு வாங்குகிறோம். ஸோ அதனால் ஆர்மி பர்சனல் எங்கள் கூட இருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் ஒர்க்கிங் டூரிஸ்ட்டாக போனீங்கன்னா சில ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. பட் அது கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணல. எங்களுக்கு தெரியல, அதாவது எதுக்காக வந்து இங்கே இவ்வளோ விஷயம் நடக்குது, அங்கே அவ்வளோ அமைதியான மக்கள். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அந்த காஷ்மீர் எவ்வளோ அழகோ அதை விட அழகு அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே லைக் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, வார்ம் வெல்கம். எல்லாருமே ஒரு எங்கே போனாலும் வந்து சாயா சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எங்களுக்கு அந்த 42 நாள் ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் வெளில வரும்போது எங்களுக்கு வந்து எங்கள் டீமில் எங்கள் யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லைக் வி ஃபெல்ட் வெரி பேட், வி ஆர் மிஸ்ஸிங் சம்திங். சென்னை வந்து எங்களுக்கு அந்த ஒரு 10 நாள் வரையும் கூட எங்களுக்கு அந்த இது அடங்கலை, நிறையா பேர் நாங்கள் மிஸ் பண்ணோம்.
திருப்பி இதுக்காகவாவது ஒரு தடவை போய் காஷ்மீரில் பீப்புளை மீட் பண்ணுறதுக்காக போய் பார்க்கணும்னு தோணுது. அவ்வளோ ஒரு அன்பானவங்க அண்ட் அவங்க நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். Unforgettable experience is shooting in the walnut forest with scorpions. It's like you put your leg down, you never know when a scorpion is going to just crawl up your legs. Or even like when we used to be in between shots, or even after the shot, you want to take rest. It was very scary and very paranoid because it was very scary to see scorpions crawling all around the forest. So that is one unforgettable experience. I don't think I can get to experience that anywhere else. Romba kashtapattom like ena once neenga hill range nu poitinga na ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக வைக்கிறதுக்கு நிறைய ஏதாவது ஹில் அந்த ஹில் மேலே போய்க்கலாம் இந்த ஹில் மேலே வைக்கலாம்னு சொல்லி நிறைய கிளைமிங்லாம் நிறையா இருக்கும். அண்டு சில ஏரியாஸ்லாம் கொஞ்சம் நிறையவே லைக் ஸ்காப்பியன்ஸ் தேல் இந்த மாதிரி பாம்புகள் ஜாஸ்தி. பட் அதெல்லாம் பார்க்கல, சரி ஒரு நல்ல படமாக எடுக்கிறோம், நல்ல விஷுவல்ஸ் இருக்கணும், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு 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 சந்தோஷத்துலேயே போய் எடுத்துகிட்டு வந்தோம். அவர் என்ன கேட்டார் விக்ரம் பிரபு, அதாவது லைக் சார் நான் என்ன மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, லைக் உங்களுக்கு என்ன தேவைப்படும், நான் ஸ்பெஷல் ஏதாவது செய்யணுமா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு மெயினாக நான் வந்து அஸ் இட் இஸ் நீங்கள் அப்படி இருக்கிறதே கரெக்டான விஷயந்தான், ஏன்னா யூ ஹாவ் அ ரைட் ஃபிசிக், அந்த எனர்ஜி என்ன கதைக்கு தேவையோ அந்த லெவல்ஸ் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக அந்த பேராமீட்டர் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அதாவது லவ் ஆகட்டும் எமோஷன்ஸ் ஆகிடட்டும் எல்லாமே எனக்கு வந்து இவட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு 200% நம்பிக்கை இருந்தது. ஸோ அதை வந்து எனக்கு எங்கேயுமே வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஐ வாஸ் டிசப்பாயின்ட் எனி டைம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த டெரெயின் தான், ஷூட் பண்ண டெரெயின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உருண்டு பறந்துக்கிட்டு இருக்க போதே ஷர்ட்டில் தேல் ஒட்டிக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த கதையில் வந்து அதிகமாக உழைக்க வேண்டியது ஒரு ஹீரோ அந்த கேரக்டர் தான். ஸோ அவர் தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இப்போ நம்ம உட்காந்து கதையை எழுதிடுறோம், நம்ம உட்காந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்ம அந்த ஐடியாஸ் எல்லாம் ஓகே, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கேமரா மேலே நடிச்சு அது வந்து அது இந்த மாதிரி கதைக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணணும், அது வந்து 100% அவர் ஃபிட்னஸ்ங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிற விஷயம் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு மேலே பேசி வந்து அவருக்கு வந்து ஸோ இ வாஸ் வெரி கிளியர் நம்ம என்ன பண்ண, அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கிடச்சிது. அவருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 100% அவர் ஃபேஸை தெளிவு கிடச்சிது. So Vikram, I think he's a very supportive, caring and, you know, very cooperative person, because I think I felt more ease while being in front of the camera or doing my scenes or whatever. Sollatan enikire on kanna paathu sollama mulikire முன்னாலே செல்லும் மூஞ்சல் பின்னாலே போதல் போல என் காதல் அங்கும் இங்கும் ஆடு சொல்லத்தான் நினைக்கிறேன் உங்கண்ண பார்த்து சொல்லாம Oh.
அங்கே காஷ்மீரில் இருக்கும்போது நிறைய சோல்ஜர்ஸ் மீட் பண்ணோம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் நம்மளோட கேரக்டருக்குன்னு நிறைய இன்டெப்த் அவரோட பேசுகிறது எல்லாம் செஞ்சேன். அண்ட் அங்கே வந்து நிறைய சவுத் இண்டியன்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் லெக்ட்ரிச்சி மதுரை சின்ன சின்ன கிராம ஊர்லாம் சொன்னாங்க, அங்கேருந்துலாம் வந்திருக்காங்க அண்டு நிறைய கஷ்டத்தில் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு செல்ஃபோனில் அவங்க வந்து ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறதே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க டெய்லி அவங்களோட லைஃப் வந்து ரிஸ்கில் இருக்குது. அதில் ஒருத்தர் ஒரு கேரக்டர் தான், நான் வந்து ஒரு தமிழ்நாள் இங்கேருந்து போனவர், ராமநாதபுரத்துலேருந்து போனவர், அவரை நான் வந்து அங்கே சந்தித்து அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் பேசினேன். பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம், இன்னொரு டைமென்ஷன் கிடச்சிது இந்த ஸ்கிரிப்டில். சார், நம்ம என்ன எதை நோக்கி நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினச்சோம்னா அது சேர்ந்த மாதிரி நிறையா விஷயம் உள்ளே வரும் அப்படின்னு, அது மாதிரி தான் எனக்கு அமைஞ்சது இந்த வாகாவில். ஸோ அப்போ தான் இந்த வாசுன்ற ஒரு கேரக்டர் வந்து எலிவேட் ஆச்சு. ஸோ இந்த கேரக்டர் வந்து இப்படிலாம் இருக்கணும், கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஒரு டவுன் சவுத்துலேருந்து போன ஒரு கேரக்டர் வந்து அங்கே ஒரு விஷயம் போகும்போது அங்கே என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அங்கே என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சந்திக்கிறாரு, அங்கே ஒரு விஷயம் நடக்குது இப்படின்ற ஒரு லைனை தான் எனக்கு அது கேப்சராக கிடச்சிது. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு மூவிக்காக சில விஷயங்கள் அடாப்ட் பண்ணும்போது அதுதான் வந்து தட் இஸ் வேர் த ரியல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது இந்த ஸ்கிரிப்டுக்கு. விஷ்லா ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க, அதே மாதிரி எனக்கும் விக்ரம் பிரபுக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப இருந்தது. அது ஏன் சொல்லணும்னா, அவருடைய நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவர் லைக் இந்த படத்துக்கு எந்த மாதிரி எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்ட்டு தெரியும். ஸோ தட் இஸ் வேர் த மூவி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இவ்வளோ விஷயங்கள் ஒரு நாட் ஓன்லி ஒரு எமோஷனோ லவ் ரொமான்ஸ் போர்ஷன் ஆகட்டும், அந்த ஆக்ஷனுங்கிறது நார்மலாக பண்ணிட முடியாது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட முடியாது. இன்ஃபேக்ட் கண்ணல் கண்ணன் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஷூட்டிங் அப்போது நாங்களாம் ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது யூ வாஸ் ஹேர் வித் அஸ் ஃபார் 20 days இந்த படத்துக்காக. அப்போது ஒரு 10 days போனதுக்கப்புறம் சொன்னார் கண்ணல் கண்ணன் சார், பர்ஃபெக்ட் சாய்ஸ் சார், ரொம்ப கரெக்டான கேஸ்டிங் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷுவல் ட்ரீட் இருக்கும் நிச்சயம். அதுக்கு நிச்சயம் இவரை சதீஷ் சார், அவரை வந்து இன்னமே வாகா சதீஷ் தான் கூப்பிடணும் எல்லாம், ஏன்னா அந்த அளவுக்கு வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் எடுத்திருக்காரு. நான் அவரோட மீகாமன் படம் பார்த்தேன், ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆகி 2nd week தான் நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம், படம் ஆரம்பித்த 15 minutes எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்கு வந்து எனக்கு இவர் தான் கேமராமேன் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த மூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மூட் ஆஃப் ஃபீல் எல்லாமே டோட்டலி, அந்த டோன் ஆகட்டும், நிறைய விஷயங்கள், இந்த கான்ட்ராஸ்ட் ஆஃப் லைட்ஸ் ஆடுவோம், வாட் எவர் திங்ஸ், ஐ திங் எனக்கு இந்த படத்துக்கு தேவைப்பட்டது ஒரு போர்ஷன் வரையும். ஸோ அது எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அண்ட் இஸ் டன் அ வெரி குட் ஜாப். மியூசிக் டைரக்டர் சொல்லணும் முக்கியமாக, ஏன்னா நான் கடந்த 3 படங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விஜயாண்டனி பண்ணியிருந்தார். அப்போ அவர் ஆக்டிங்கில் பிஸி ஆனதுனால எனக்கு வந்து வேறு ஒரு விஷயம் தேவைப்பட்டது. அப்புறம் விஜயாண்டி நானும் டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை கண்டிப்பாக நம்ம வி ஷுட் கோ ஃபார் சம்திங் எல்ஸ்னு. அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு மெயினாக சாங்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன டிஃபால்ட்டாக வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு சாங் வந்து அழகாக உட்காந்துரும்னு நல்லாவே தெரியும். ஐ வாஸ் மச் கான்ஃபிடென்ட். வாகங்கிறது வெரி விஷுவல் மூவி, அதுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும்னா நிச்சயம் மியூசிக்கால் மட்டும்தான் முடியும் அதை. அண்ட் என்னோட பிரதர் இமான் எங்களோட 4th movie டுகெதர், டைரக்டர் போய் பேசினோன்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ராவட்டமே இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் காலம். ஸோ அதனால் நான் வந்து ஐம் கோன் கிவ் மை பெஸ்ட், எனக்கு நானே ரொம்ப என்தூ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். ஸோ மை ஃபேவரட் சாங் இஸ் ஆனிய புடுங்க வேண்டா. ஐ லைக் இட் இஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி க்ரூவி அண்ட் ஹேஸ் லாட் ஆஃப் பீட்ஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் புட்டுங்க வேணாண்டா, ஒரு ஆணியும் புட்டுங்க வேணாண்டா,
சண்டை இல்ல கிழியாத சட்டை இல்ல சந்தனத்தை தடபாத மொட்டை இல்ல பருச்சையில் வாங்காத முட்டை இல்ல பத்து மணி ஆனாலும் மட்டை இல்ல நீயே புடுங்க வேணாண்டா ஒரு ஆணியும் புடுங்க வேணாண்டா சண்டையில் கிழியாத சட்டை இல்ல சந்தனத்தை தடபாத முட்டை இல்ல பரிச்சையில் வாங்காத முட்டை இல்ல பத்து மணி ஆனாலும் மட்டை இல்ல ஆணியே புடுங்க வேணாண்டா ஒரு ஆணியும் புடுங்க வேணாண்டா மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சொல்லணும் லைக் நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்த லெவல் போயிட்டு நல்ல ஒரு நேஷ்னல் அவார்ட் விஸ்வரூபம்லாம் படத்தி நல்ல ஒரு லெவலில் இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமே வந்துட்டு இட் ஷுட் பி ஒரு நேச்சுரல் திங்காக இருக்கணும் அது அப்படி லைவாக இருக்கணும் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன கூடை அதுக்குள்ளே ஒரு கறி இருக்குது அது எரியிருந்தால் கூட அது கூட பார்த்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும் லைக் அது மாதிரி இப்போ நம்ம அங்கே போய் ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம காஷ்மீரில் போயிட்டு அங்கே விஷயம் நிறைய விஷயம் கிடைக்கும் பட் நம்ம அதோட காஷ்மீர் போய் இன்னும் இன்டர்னல் பார்ட் ஆஃப் லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம் அங்கே எதுவுமே லைக் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கெல்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணுறது தான் நாங்கள் இந்த ஊரில் புதுசாக இடத்துக்கு போகிறோம் என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது ஸோ இங்கேயே ரெடி பண்ணி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி பண்ணார் ஆர்ட் இளையராஜா அதே மாதிரி இங்கே ஒரு ஒரு பியூட்டிஃபுல் செட் நாங்கள் சென்னையிலே ரெடி பண்ணோம் நாங்கள் ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு செட் மாதிரி ஆக்சுவலாக இட்ஸ் சம்திங் டு பி லைக் ஒரு ப்ரிசன் செட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம் அது படம் பார்க்கும்போது தெரியும் அது என்னங்கிறது எக்ஸாக்டாக ஸோ அது ரொம்ப ஆத்தென்டிக்காக பண்ணியிருந்தார் எக்ஸாக்டாக அதை பார்க்கும்போதே அது லைக் அவ்வளோ ஒரு ஹாண்டிங் ஃபீல் இருக்கும் அந்த இடம் இப்போ நாங்கள் 40 நாள் அங்கே ஷூட் பண்ணால் கூட திருப்பியும் நிறைய இடங்கள்ல ரொம்ப ரிஸ்கியான ஏரியாஸ்க்கெலாம் நாங்கள் போக முடியல ஸோ அதனால் இங்கே திருப்பி செட் நிறைய இடத்துல செட்லாம் போட்டு எடுத்தோம் எங்குமே வந்து அந்த அந்த வாகாக்கான ஒரு ஃப்ளேவரை மாறாமல் அழகாக செட்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்தாரு ஒன்ஸ் நீங்கள் செட் உள்ள போயிட்டீங்கனாலே அந்த மூடு வந்துடும் லைக் நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மூடு வந்துடும் அவ்வளோ நல்லா செஞ்சுருந்தது செட்டு எடிட்டிங் பாட்டை சொன்ன ராஜா முகமது என்னோடய போன படத்துக்கு அவர் தான் எடிட்டர் ராஜா முகமது என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா லைக் வி போத் லைக் அதாவது எப்படி எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு எனக்கும் கேமராமேனுக்கும் ஒரு அலவரிசை இருக்கும் அதே மாதிரி எடிட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த டேபிளில் உட்காரும்போது வி ஆர் போத் ஆஃப் த கரெக்டான ஒரு விஷயம் இருக்கும் அதை எந்த அதே மாதிரி நான் சில டைமில் எதிர்பார்க்கறதுல அதுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிடைக்கும் ராஜா முகமதுலேருந்து இப்படி ஒரு விஷயம் பாருங்கள் அப்படிம்பாரு அது எனக்கு இன்னும் அது பெட்டரான ஃபீலிங்காக இருக்கும் அண்ட் அதே மாதிரி நான் ஒரு விஷயம் எடிட் லெவலில் இப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது அவருக்கும் ஓகே இட் வில் பி பெட்டர்னு அதுக்கேற்ற மாதிரி வருவார் ஸோ பேசிக்கலி இந்த ஈகோங்கிறது எங்கள் டீமுக்குள்ள யாருக்குமே கிடையாதுங்கிறது அதை காட்டும் வாகான்னு சொல்லும்போது எனக்கு ஃபுல் படமும் தான் நிற்கிது பட் நிச்சயம் நீங்களாம் பார்த்துட்டு ஒவ்வொரு சீனை வந்து இப்போது படத்தை பார்த்துட்டு வந்தது ஆடியன்ஸ் வந்து சொல்லும்போது ஒவ்வொரு சீனும் செக்ரிகேட் பண்ணி சொல்லுவாங்க லைக் இந்த சீனை அப்படி நல்லா இருந்துச்சு அந்த சீன் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வாகான்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும் சரி இவங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்துச்சு அவங்களை எப்படி பிடிச்சிருந்துச்சு இதை இதை பற்றி யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்களே அப்படின்னு எனக்கு வந்து வாகான்னு சொன்னிங்கன்னா அதில் நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோமா ஓகே அது வந்து அப்ரிஷியேட் ஆகுதா அவ்வளோதான் பட்டு எப்பவுமே சொல்கிற ஒரு வார்த்தை அல்டிமேட் வந்து டிரெக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சிட்டோமா இல்லையாங்கிறது தான் ஸோ எனக்கு வாகானா நிச்சயம் அந்த படம் அந்த டிரெக்டர் அவ்வளோதான்
வாகா அப்படின்னு ஒரு டைட்டில் எல்லோரும் கேட்பாங்க, எதுக்கான டைட்டில், இஸ் இட் கோன் டு பி அ வாகா பார்டர் அப்படின்னு. ஒரே விஷயம் தான், இது வாகா பார்டர் நல்லா தெரியும், பஞ்சாபில் இருக்குது, பஞ்சாப் அட்டாரியில் இட்ஸ் கால் வாகான்ற பிளேஸ் இருக்குது, இந்தியா பாகிஸ்தானோடது. டெய்லி நாங்கள் கொடி ஏற்றுறதாக இருக்கிறது நிறைய டிவியில் பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, ஒரே விஷயத்த தவிர, பார்டர்ன்ற ஒரு விஷயத்தை தவிர. அப்போது நான் எதுக்காக வாகான்னு வச்சேன்னா, இன்னொரு மீனிங் என்னென்னா, ரெண்டு கேரக்டர்ஸோட நேம் இதில் இருக்குது, வாசு அண்ட் காஜல் அப்படின்னு. ஸோ அதுதான் வாகா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு இன்னொரு விஷயம் மீனிங் இருக்குது, அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும், அது சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்கும். அது இஸ் கால் வாகா டைட்டில்ன்ற விஷயம். ஸோ குமாரவேலன் சார் ஹேஸ் நர்ச்சர்ட் மோல்டட் மீ இன் டு மை கேரக்டர் அண்ட் ஹீ யூஸ் டு பி தேர் எக்ஸ்பிளைனிங் த சீன், எக்ஸ்பிளைனிங் த ஷாட், கெட்டிங் மீ இன் டு த மூட் அண்ட் ஹீஸ் டு prepare me well and also give me the liberty of doing it my way when the scene is on or when the take is on. அதில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காஷ்மீரில் நடக்குது ஒரு கதை, அதுக்கு அழகாக அந்த ஒரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார் சொல்லத்தான் நினைக்கிறேன் சாங்கில். அது கேட்டோடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இதுதான் பிரதர் இந்த படத்துக்குன்னு ஒரு நீங்கள் காஷ்மீர் சாங்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு. சொல்லும் காதல்லத்தோடு தீரும், சொல்லாவிட்டால் நெஞ்சோடு வாழும், எந்த நாவோடு தூங்கும் சொற்கள் தீராதது, அது பூவோடு தூங்கும் சிறு தேன் போன்றது, என் சார்பில் எந்த காதல் காற்று சொல்லும், உன் காதல் என்னிடம் வான் சொல்லும், என்னமே சொன்னமே ஆசை சொல்ல பாஷை வேண்டாம், சொல்லத்தான் நினைக்கிறேன், உன் கண்ணை பார்த்து சொல்லாம முழிக்கிறேன். பட் அதே நேரத்தில் அவரோட மெலடிஸ் ஆர் சோ குட், ஏதோ மாயம் செய்கிறாயின்னு என்னை பேச வச்சார் பிகினிங் ஆஃப் த சாங்கில். நான் பேசிட்டு அதுக்கப்புறம் சாங் ஆரம்பிக்கும். ஜித்தின் ராஜ் பாடிற ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. I think one of the best melodies. Edo maayam seegirai, edo maayam seegirai, edo maayam seegirai, edo maayam seegirai. அவரும் இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. அருண் ராஜ் காமராஜ் அவரும் இந்த ஆணியை பிடுங்க வேணான்ற ஒரு சாங் இருப்பார், ஒரு ஃபோக் சாங் மாதிரி. லைக் அது ஃபோக்குன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, ஒரு ஓகே லைக் ஒரு குத்து பாட்டு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த கதைக்கு அது தேவையா அப்படின்னு கேட்பாங்க. பட் கண்டிப்பாக இந்த கேரக்டருக்கு, அந்த நம்ம சொல்ல வர கேரக்டர் வாசுன்ற கேரக்டருக்கு அதை எலிவேட் பண்ணும்போது பிகினிங் ஸ்டேஜில் அதுமாதிரி ஒரு பாட்டு வேணும். அதுதான் அவரோட கேரக்டரோட தன்மையை குறிக்கும். அது கனவெல்லாம் காத்து கிடக்கு, மனசெல்லாம் பூத்து கிடக்கு, உறவெல்லாம் உரி கிடக்கு, உசுர கொடுக்கோ ஊரு, பொங்கலை போல நாங்க பொங்கல்ல, எங்களும் மிஞ்ச இங்க யாரும் இல்ல, சக்கரை கட்டி என்ன பேரும் இல்ல, உண்மையில் நாங்க தானே நல்ல புள்ள ஆணி.
நீய புடுங்க வேணாண்டா ஒரு இந்த சாங்ஸ் எல்லாம் தாண்டி படம்னு வரப்போது அந்த விஷுவல்ஸ்க்கான பிஜிஎம் அண்ட் ஆர்ஆர்லாம் அவர் கொடுத்துருக்கு வந்து வேற லெவலில் இருக்கு. அது அது எல்லாம் பார்த்து நீங்கள் நிச்சயம் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதை விட ரொம்ப நான் வந்து பாதர் பண்ணது ரொம்ப எனக்குள்ள ஒரு விஷயத்த கியூரியாசிட்டி வேணும். அது என்ன எனக்கு இதோட பெஸ்ட்டாக நினச்சதுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். எனக்கு வந்து ஈமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட டச்சஸ் வில் பி ஆல்வேஸ் பி குட். அதாவது கரெக்டாக ஒரு காண்டெம்பரரியாக இருக்கும், லைக் ஒரு மாடர்னாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஒரு எத்னிக் திங்ஸ் ஆல் பி த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் தட் வாஸ் அ திங் லைக் விச் ஐ லைக் மோர் அபவுட் ஈமான். இங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் உயிர் இங்கே தான் போகும். Jaya TV viewers, please go watch Vaaga. I'm sure all of you all will enjoy it and you'll love it. Thank you.